ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். டைரெக்டாக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் நான் ஒரு இன்டீஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள். அந்த வேரியபிளுக்கு நான் வந்து -5 அப்படின்னு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறோம்னா, அப்சல்யூட் வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்சல்யூட் வேல்யூனா என்னென்னா, நெகட்டிவ் நம்பரையும் பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது தான் வந்து அப்சல்யூட் வேல்யூ. இப்போ -5 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா 5 அப்படின்றது தான் அப்சல்யூட் வேல்யூ. இதே வெறும் 5 நம்ம பாஸ் பண்ணோம்னா அதே 5 தான் அப்சல்யூட் வேல்யூ. இதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் தான் எழுத போகிறோம். ஏபிஎஸ் ஆஃப் ஏ என்ன அப்படின்னு நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அப்சல்யூட் வேல்யூவை கண்டுபிடிச்சி கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட் நான் இதை ஒரு சிஅவுட்குள்ளே கொடுத்துக்கிறேன். சிஅவுட்குள்ளே ஏபிஎஸ் ஆஃப் ஏ என்ன அப்படின்னு கால் பண்ணி பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன். இந்த ஃபங்க்ஷனை நம்ம இப்போ எழுத போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் இன்டீஜரை ஆர்குமெண்ட்டை வாங்கிக்க போகுது, அண்ட் அப்சல்யூட் வேல்யூவை கண்டுபிடிச்சி திருப்பியும் அதுவும் இன்டீஜர் தான், அதனால இன்டீஜரே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இஃபெல்லாம் எழுதிட்டு இருக்க தேவையில்லை, ரிட்டர்ன் அப்படின்னு ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் முடிச்சிடலாம் கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி. எப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும், கொடுத்துருக்குற நம்பர் நெகட்டிவானு பார்க்கணும். இந்த ஏ அப்படின்றது லெஸ் தேன் ஜீரோவா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அதை பாசிட்டிவாக மாற்றணும் இல்லையா. ஸோ -A அப்படின்னு சொல்லிடலாம், பாசிட்டிவாக மாறிடும். அப்படி இல்லைன்னா, அதாவது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னால் என்ன அர்த்தம், கொடுத்துருக்குற நம்பரே பாசிட்டிவ்னு தான் அர்த்தம். ஸோ டைரெக்டாக அந்த ஏவையே திருப்பி அனுப்பிச்சி விட்டுடலாம். இந்த கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர் பற்றி தெரியாதவங்களுக்கு நான் வேணால் அதை பற்றின டீட்டெயிலான வீடியோவை கீழே லிங்க் பண்ணுறேன், வேணும்னா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அது என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு இது என்ன இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்கோமோ அதை செக் பண்ணி பார்க்கும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த குவெஸ்டின் மார்க் அப்புறம் என்ன இருக்கோ அதை செய்யும், ஓகேங்களா. அப்படி அது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே கொடுக்குற கண்டிஷன் அது வந்து இந்த கோலனுக்கு அப்புறம் என்ன கொடுக்குறோமோ அதை செய்யும். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா, இது ரெண்டுத்துக்குள்ளே ஏதோ ஒரு ஆன்சரை அது கண்டுபிடிக்கும். நெகட்டிவாக இருந்ததுன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒன்று, இல்லைனா பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா செகண்ட் ஒன் அப்படின்றது தான் அது ஆன்சராக கொடுக்கும். அதை வந்து நம்ம ரிட்டர்னுக்குள்ளேயே கொடுத்துட்றோம், அதனால அந்த வேல்யூ வந்து கால் பண்ண இடத்துக்கு ரிட்டர்னும் ஆயிரும். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை கம்பைல் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். 5 அப்படின்னு ஆன்சர் கரெக்டாக வருது. நம்ம -5 அப்படின்னு அனுப்பிச்சோன்னா அப்சல்யூட் வேல்யூ 5 கரெக்டாக வருது. இப்போ என்கிட்ட டபுள் டேட்டா டைப்பில் டின்னு ஒரு வேரியபிள் இருக்குது, அதுக்கு வந்து நான் -9.0 அப்படின்ற வேல்யூவை நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வேரியபிளுக்கும் இப்போ நான் அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ நான் ஏபிஎஸ் ஆஃப் டின்னு இதே ஃபங்க்ஷன் என்னால் கால் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து இன்டீஜரை தான் ஆர்குமெண்ட்டாக வாங்கிக்குது இந்த ஃபங்க்ஷன். நம்ம இப்போ டபுள் அனுப்பிச்சி விட்டோன்னா கண்டிப்பாக ரிசல்ட் சரியாக வராது. அதனால இந்த டபுள்க்கு அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நம்ம இப்போ தனியாக ஒரு ஃபங்க்ஷன் தான் எழுதி ஆகணும். ஓகே, இதே ஏபிஎஸ் ஆஃப்னு மறுபடியும் சி லாங்குவேஜாக இருந்தால் நம்மளால் எழுத முடியாது. நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு வேறு ஒரு பேர் கொடுக்கணும், ஏபிஎஸ் டபுள் அப்படின்னு ஒரு பேரை கொடுப்போம் சி லாங்குவேஜில் எழுதுறதா இருந்துச்சுன்னா. ஸோ இப்போ உள்ள அது என்ன பண்ண போகுது, டபுள் அப்படின்ற டேட்டா டைப்பில் ஒரு ஆர்குமெண்ட்டை வாங்க போகுது. நம்ம ஏ அப்படின்னே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே என்ன வேல்யூ அவங்க அனுப்புகிறாங்களோ அது இந்த இடத்துல வந்து காப்பி ஆக போகுது. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். அது கண்டுபிடிச்சி திருப்பி அனுப்ப போகிற வேல்யூவும் டபுள் தான். ஸோ அதனால டபுளே ரிட்டர்ன் டைப்பாகவும் வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ்லாம் நல்லா தெரியுன்ற அசம்ஷனில் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை நீங்கள் என்னோடய C++ வீடியோ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, சீல ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அந்த வீடியோவை பாருங்கள். இதெல்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியலன்னா நான் அதுக்கான லிங்க்யூ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உள்ளே நம்ம ஜஸ்ட்டு இதையே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், சேம் தான். என்னென்னா வரப்போகிற வேரியபிள் டபுள் லெவலு தான், பட் ஆப்ரேஷன் நம்ம அதே தான் செய்ய போகிறோம். ஸோ உள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, சி அவுட் ஏபிஎஸ் டபுள் ஆஃப் டி அப்படின்னு நம்ம கால் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் ஹெட்டர்ஸே நம்ம டிக்ளேர் பண்ணல, ஸோ நம்ம அதை டிக்ளேர் பண்ணிடலாம் மேலே. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், 5 9 அப்படின்னு ரெண்டும் பிரிண்ட் ஆகுது, பட் ஸ்பேஸ் இல்லாமல் பிரிண்ட் ஆகுது. வேணும்னா இந்த இடத்துல நம்ம எண்டெல் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா நமக்கு கரெக்டாக வரும். ஸோ 5 and 9 ஆன்சர் கரெக்டாக வந்துச்சு, ரெண்டோட அப்சல்யூட் வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நான் சொன்னது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சி லாங்குவேஜில் பண்ணுறதா இருந்தால் தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். இதே நீங்கள் C++ செய்கிறதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த ஏபிஎஸ் டபுள்னுலாம் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ண வேணாம், ஏபிஎஸ் அப்படின்ற பேர்லேயே இன்னொரு ஃபங்க்ஷனையும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இதை நான் ரன் பண்ணனா எனக்கு வந்து எரர் வருது, ஆக்சுவலாக கால் ஆஃப் ஓவர்லோடட் ஏபிஎஸ் ஆஃப் டபுள் இஸ் ஆம்பிக்வஸ் அப்படின்னு வருது. எதனால் அப்படி வருதுன்னா, இப்போ நம்ம எழுதின ப்ரோக்ராமில் எதுவும் பிரச்சனை இல்லை, பட் இந்த ஏபிஎஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் பேர் வந்து ஆல்ரெடி இன்பில்ட்டாகவே இருக்குது. நான் முதலே காமிச்சல, இப்போ நம்ம ஏபிஎஸ்னு போட்டாலே அந்த இடத்துல வருது பாருங்கள், இதெல்லாமே வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன்.
ஸோ அந்த ஃபங்க்ஷனோட இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்குது. அதனால் நம்ம இப்போ எழுதுகிற ஃபங்க்ஷனுக்கு வேணால் வேறு பேர் வச்சிடலாம். நான் ஏபிஎஸ்எல் அப்படின்னு பேரை மாற்றிடுறேன் எல்லா இடத்துலையும். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிவிட்டு கரெக்டாக ஆன்சர் வருது. இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ ஏபிஎஸ்எல் ஆஃப் ஏ அப்படின்னு கால் பண்ணால் அதில் ரெண்டு ஃபங்க்ஷன் ஏபிஎஸ்எல்னு இருக்குது. இருந்தாலும் அது நம்ம இன்டீஜர் அப்படின்ற ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறதுனால அது கரெக்டாக இந்த ஃபங்க்ஷனை போய் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வருது. இதை நம்ம இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துல வேணால் இன்னொரு சி அவுட் கொடுத்துடலாம். சி அவுட் கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல என்ன கொடுக்க போகிறேன்னா ஃப்ரம் இன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம என்ன கொடுத்துக்கலாம்னா ஃப்ரம் டபுள் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். செமி கோலன் கரெக்டாக கொடுத்துறேன். ஓகே, இதை நான் ரன் பண்ணேன்னா கரெக்டாக வருது பாருங்கள். ஃப்ரம் இன்ட் ஃபங்க்ஷன் 5 அப்படின்னு வருது, ஃப்ரம் டபுள் ஃபங்க்ஷன் 9 அப்படின்னு கரெக்டாக ப்ரிண்ட் ஆகுது. அதாவது நம்ம இன்டீஜரை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணோன்னா அது கரெக்டாக இந்த ஃபங்க்ஷனை போய் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வருது. பட் அதே வந்து ஒரு டபுள் டேட்டா டைப்பை நம்ம ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணோன்னா அது இந்த ஃபங்க்ஷனை தானாக எக்ஸிக்யூட் பண்ணுது. ஈவந்தோ ரெண்டு ஃபங்க்ஷனோட பேர் சேமாக இருந்தாலும் நம்ம என்ன ஆர்குமெண்ட் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி அதுவாக எந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணிக்குது. இப்போ இதே மாதிரி லாங்குன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கும் நான் இதே ஃபங்க்ஷன் பேரை வச்சே கால் பண்ணுறேன். பட் ஆனால் லாங்குக்கு தனியாக இந்த மாதிரி நான் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டேன். இதே தான் இன்ட் டபுளுக்கு பதிலாக லாங்குன்னு யூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். லாங் அப்படின்ற நம்பருக்கு வேல்யூ அசைன் பண்ணும்போது இந்த மாதிரி -8L அந்த எல் அப்படின்ற அந்த சஃபிக்ஸோடு சேர்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் வேல்யூ போய் கரெக்டாக அசைன் ஆகும். இதே மாதிரி சேம் ஃபங்க்ஷன் நேமை வச்சுக்கிட்டே பல ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறதெல்லாம் வந்து சி லாங்குவேஜில் பண்ண முடியாது. நம்மளால் C++ல செய்ய முடியும். அதுதான் வந்து நம்ம ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னா என்னென்னா ஒரே ஃபங்க்ஷன் பேரை வச்சு நீங்கள் பலவிதமான ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணிக்க முடியும். பட் அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் என்ன பேராமீட்டரை பாஸ் பண்ணுறீங்கன்றதை வச்சுட்டு கம்பைலராகவே கரெக்டாக எந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணணுன்றதை முடிவு பண்ணிக்கும். அதே பேரில் பல ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும் நம்ம என்ன பேராமீட்டர் கொடுக்குறோம் அது என்ன டைப்பு அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி அதுவே கரெக்டான ஃபங்க்ஷனை பிக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். இதுதான் வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். இதில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம என்ன பேராமீட்டர் கொடுக்க போகிறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி மட்டும்தான் கம்பைலர் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகணுமா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகணுமா அப்படின்றத முடிவு பண்ண போகுது. ஸோ நம்ம இந்த பேராமீட்டர்ஸில் வித்தியாசம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது நீங்கள் இங்கேயும் இன்டீஜராக டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அதுக்கு வந்து தெரியாது. ஒருவேளை நீங்கள் இன்டீஜரை பாஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகணுமா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகணுமான்னு அதுக்கு வந்து குழப்பம் வந்துடும். ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. இந்த பேராமீட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கணும். இந்த டைப் வந்து மாறுபடணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கவுண்டே கூட வித்தியாசம் இருக்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் நமக்கு அப்படி ஒரு அவசியம் ஏற்படலை. பட் ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன், ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நம்ம ரெண்டு ஆர்குமெண்ட் வாங்கிக்கலாம், இன்னொரு ஃபங்க்ஷன் அதே பேரோடு வச்சுக்கிட்டு மூணு ஆர்குமெண்ட் வாங்கிக்கலாம், வேறொரு ஃபங்க்ஷன் அதே பேரில் ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் வாங்கிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு பாராமீட்டரில் பேஸ் பண்ணி அதுக்கு வித்தியாசம் தெரியணும். எதர் கவுண்டில் தெரியணும் இல்லைனா டைப்பில் தெரியணும். ஏன்னா அதை வச்சு மட்டும்தான் அது எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகணுன்றதை முடிவு பண்ண போகுது. ஏன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்ம ஒரே பேர் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னா என்னென்னா ஒரே ஃபங்க்ஷன் பேரை கொடுத்துக்கிட்டு நம்ம பல ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணலாம். அதோட பேராமீட்டர்ஸில் மட்டும் ஏதோ ஒரு வித்தியாசம் நம்ம காமிச்சா போதும், மற்றதெல்லாம் கம்பைலர் பார்த்துக்கும். எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், எந்த வேரியபிள் வச்சு கால் பண்ணால் எந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கம்பைலர் பார்த்துக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதே மாதிரி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் வச்சு செஞ்சு பாருங்கள். இப்போ சம் ஆஃப் 3,4 அப்படின்னு நான் ரெண்டு இன்டீஜரை பாஸ் பண்ணேன்னா அது வந்து ரெண்டு இன்டீஜரையும் ஆட் பண்ணி சொல்லணும். இதே சம் ஆஃப் -5.0, -9.8 அப்படின்னு ரெண்டு டபுளை நான் பாஸ் பண்ணேன்னா அது ரெண்டு டபுள்யூ ஆட் பண்ணி சொல்லணும். இதே ரெண்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை நான் பாஸ் பண்ணுறேன்னா ரெண்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரையும் அதை ஆட் பண்ணி சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சம் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு நம்ம எந்த விதமான பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணாலும் அது வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி ஆன்சர் சொல்லணும். ஸோ நமக்கு கால் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்களேன். சம் அப்படின்ற ஃபங்க்ஷன்னு தெரிஞ்சால் போதும், நம்ம என்ன பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணாலும் அது சம்மை கண்டுபிடிச்சி கொடுக்க போகுது. இதே சீல நீங்கள் எதையே செய்யணும்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு பேர் வைக்கணும். சம் ஆஃப் இன்டீஜர்ஸ், சம் ஆஃப் ஃப்ளோட், சம் ஆஃப் டபுள், அந்த மாதிரி வேறு வேறு பேர் வச்சு மட்டும்தான் செய்ய முடியும். இந்த மாதிரி ஓவர்லோட்லாம் பண்ண முடியாது.
இந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து பாலிமார்ஃபிசம். பாலிமார்ஃபிசம் அப்படின்றது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர். எப்படி நம்ம என்காப்சுலேஷன் பார்த்தோமோ அது மாதிரி பாலிமார்ஃபிசம் அப்படின்றது இன்னொரு ஃபீச்சர். அதாவது இந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்ற ஒன்று இருக்கிறதுனால தான் பாலிமார்ஃபிசமே சி ப்ளஸ் ப்ளஸில் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் மட்டும் இல்லை, ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கும் நம்மளால் செய்ய முடியும். பட் அதை பற்றி நான் பின்னாடி தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு. இது ரெண்டுத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா தான் பாலிமார்ஃபிசம்னா என்ன அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதையும் நான் வந்து தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.